ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 5-6 வருடங்களா இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துறதுல இந்தியா மிக அதிக கவனம் செலுத்தினாங்க. இதை தொடர்ந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்டது. 83 LCA தேஜஸ் MK-1A போர் விமானத்தை வாங்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் HAL நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது. தேஜஸ் விமானத்தை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கத்தின் கவனம் கடற்படை பக்கம் திரும்பி இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இந்திய கடற்படை இருந்தாலும், இந்திய கடற்படைக்கு ஒதுக்கப்படும் நிதி மிகவும் குறைவு. இதனால இந்திய கடற்படை சீனாவை விட சற்று பின்தங்கிய நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா கடற்படைக்கு அதிகமான நிதி ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடற்படையின் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இந்தியா சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை இப்ப கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 7 அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் போர் கப்பல்களை இந்தியா கட்டி வர்றாங்க. July 15 திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் போர் கப்பலை லான்ச் செய்ய போறாரு. இந்த வீடியோல ப்ராஜெக்ட் கண்டங்களின் கடல் பகுதிகளை உள்ளடக்கியது. உலகின் மிக முக்கியமான சீ ரூட்ஸ் இந்த பகுதியில தான் இருக்கு. இதன் காரணமா இந்திய பெருங்கடல் பகுதி உலகின் மிக முக்கியமான கடற்பகுதியா திகழ்ந்து வருது. இந்த கடற்பரப்பு பல வருடங்களா இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருந்து வருது. ஆனா சமீபத்துல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில உள்ள நாடுகளோடு ராணுவ ஒப்பந்தங்கள்ல ஈடுபடுவது, அதிகமான கடன் கொடுத்து நாடுகளை கடன் வலையில் வீழ்த்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது போன்ற பல செயல்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவை சொல்லலாம். இதை முறியடிப்பதற்கு இந்தியா இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல உள்ள நாடுகளோடு தன்னுடைய நட்புறவை மேம்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதே வேளையில இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கும் இந்தியா முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 45,000 கோடி மதிப்புடையது. இந்த திட்டத்தின் கீழ் 7 அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல்களை இந்தியா கட்டி வர்றாங்க. ஃப்ரிகேட்ஸ் போர் கப்பல் அப்படிங்கிறது டெஸ்ட்ராயர் ரக போர் கப்பல்ல இருந்து சற்று சிறியதா இருக்கும். இந்த போர் கப்பல்கள் 2017 வருடத்துல இருந்து கட்டப்பட்டு வருது. 7 போர் கப்பல்கள்ல 4 போர் கப்பல்களை மஸ்கான்டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கட்டி வர்றாங்க. 3 போர் கப்பல்களை கார்டன் ரிச் ஷிபில்டிங் நிறுவனம் கட்டி வர்றாங்க. இந்த 7 போர் கப்பல்களும் 2025 வருடத்துக்குள் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்த போர் கப்பல்கள் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல்கள் அதிவேகமா பயணிக்க கூடியது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் கப்பல்களை நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சிவாலி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த போர் கப்பல்கள் 6,670 டன் எடை கொண்டது. நீல்கிரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர் கப்பல்கள் 149 மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த போர் கப்பல்கள் 9.9 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த போர் கப்பல்களை இயக்குறதுக்கு 2 MAN 12V 28 33D ST டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த
டீசல் இன்ஜின் 6000 கிலோவாட் திறன் கொண்டது. இந்த போர்க்கப்பலோட சிறப்பு அம்சமே இந்த போர்க்கப்பலோட ஸ்டெல்த் தொழில்நுட்பம். அதாவது இந்த போர்க்கப்பலோட ப்ரொபல்லர் இயங்கும் பொழுதும் கப்பல்ல இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் போன்ற மற்ற உபகரணங்கள் இயங்கும் பொழுதும் மிக குறைவான சத்தத்தை எழுப்பும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த போர்க்கப்பல்களை எதிரிகளின் சோனார் சிஸ்டத்தால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பலோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியை அதிகரிப்பதற்கு கப்பலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரடார் அப்சர்விங் கோட்டிங் மற்றும் லோ அப்சர்வபிள் ரடார் டிரான்ஸ்பேரண்ட் டெக்னாலஜி போன்ற பல தொழில்நுட்பங்கள் இந்த கப்பலோட ஸ்டெல்த் திறனுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இதனால எதிரிகளின் ரடார் மற்றும் சோனார்களால் இந்த கப்பலை கண்டுபிடிப்பது மிக கடினம். இந்த நீல்கிரி கிளாஸ் போர்க்கப்பல்களால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்களை 52 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும் அப்படின்னா 4600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அதுவே 30 முதல் 33 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும் அப்படின்னா 10200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கப்பல்களால் பயணிக்க முடியும். இதனால ஒரு பெரும் கடற்பரப்ப இந்த கப்பல்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 115 செயலர்கள் மற்றும் 35 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. நீல்கிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் எம்எஃப் ஸ்டார் எஸ் பேண்ட் ஏஇஎஸ்ஏ ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் ஒரு அதிநவீனமான ரடார். இந்த ரடாரை பயன்படுத்தி தரை மற்றும் ஆகாயத்தில் உள்ள டார்கெட்டுகளை டிராக் செய்ய முடியும். எம்எஃப் ஸ்டார் ரடார்களை பயன்படுத்தி தான் இந்த கப்பல்ல இருந்து மிசைல்களை டார்கெட்டை நோக்கி லான்ச் செய்ய முடியும். இந்த ரடார் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார். அதனால இந்த ரடாரை பயன்படுத்தி சர்வேலன்ஸும் பண்ண முடியும். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு பெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹம்சா என்ஜி ஆக்டிவ் பேசிவ் சோனார் சிஸ்டம் இந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கப்பல்களை சிறப்பா தாக்குதலுக்கு பயன்படுத்துவதற்கு CMS-17A அப்படிங்கிற காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமா தான் எதிரிகளால் வரக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுப்பது மற்றும் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கப்பலை எதிரி மிசைல் மற்றும் ஆகாய தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்பேர் சூட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீல்கிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் 32 பேரக் 8ER சர்பேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள் 4x8 செல் வெர்டிகல் லாஞ்சர்கள் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து எதிரி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 8 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்கள் இந்த கப்பல்ல ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 2 ட்ரிபிள் டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர 2 RBU-6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லாஞ்சர்களும் இந்த கப்பல்ல இருக்கு. நீல்கிரி கிளாஸ் போர்க்கப்பல்ல ஒரு ஓட்டோ மெலோரா 76mm நேவல் கன் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து எதிரி விமானங்கள் ட்ரோன்ஸ் போன்ற வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிப்பதற்கு AK-630M க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல ஒரே நேரத்துல 2 ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்திய கடற்படை 2 HAL துரு இல்லனா சீக்கிங் MK-42B ஹெலிகாப்டர்களை இந்த கப்பல்ல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் தான் இந்தியாவிலே முதல் முதல்ல இன்டகிரேட்டட் மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. அதாவது வெவ்வேறு இடங்கள்ல செய்யப்பட்ட பாகங்களை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அசம்பிள் செய்வதுதான் இந்த இன்டகிரேட்டட் மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இந்த கப்பலை கட்டி வரும் கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் 6 ப்ராஜெக்டுகள்ல மும்முரமா வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 23 கப்பல்களை கட்டி வர்றாங்க. கப்பல்கள் தவிர 6 பெட்ரோல் வெசல்ஸ் பங்களாதேஷுக்காக உருவாக்கி வர்றாங்க. இந்தியாவில் தற்போது போர்க்கப்பல்கள் கட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு முன்பே செஞ்சிருக்கணும். ஒரு வல்லரசு நாடா இந்தியா உருவாகணும் அப்படின்னா ஒரு வலிமையான கடற்படை மிகவும் அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.